Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தமிழக அரசு நிறுவனத்தில இருந்து வந்திருக்கு. ஆமாங்க, அவங்களோட அரியலூர்ல புதுசா தொடங்க போற பிளான்ட்டுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. வாங்க, என்னென்ன வேலைவாய்ப்பு தகவல், அது வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணலாம்ன்றத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 19 வேகன்சிக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கிறத அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைம் கீப்பர், டிரைவர், இந்த 4 விதமான வேலைவாய்ப்புக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ பிரிவு வாரியா வந்து ஒரு சில பதவிகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது வந்து தெளிவா நம்ம நோட்டிபிகேஷன்ல போய் பாத்துக்கோங்க, அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். மேலும் இதுக்கு நீங்க எப்ப அப்ளை பண்ணலான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா 6/1/2021 இருந்து 22/1/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இது இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து சென்னையில இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எந்த தேதி எப்போ இன்டர்வியூ எங்க அப்படின்றத வந்து இன்னும் குறிப்பிடல. அது வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. வயது தகுதி அடிப்படையில் பாத்துக்கிட்டோம்னா 35 வயதுக்கு குறைந்தவரா நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிவு வாரியா வந்து தளர்வுகள் கொடுக்கப்படலாம். மேலும் உங்களுக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் இல்லாம ஸ்டெனோகிராஃபி, டைப் ரைட்டிங் இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவுல வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டரை பத்தின உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதையும் வந்து தெளிவா. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் கீப்பர், டிரைவர், டிரைவரா நீங்க வேலைக்கு போறதுனா கூட போகலாம். 10th பாஸ் ஆகி உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ், அதாவது 2 வருட டிரைவர் பணி அனுபவமும் இருக்கணும். இதுல எல்லாமே உங்களுக்காக பணி அனுபவம் இருந்ததுன்னா ரொம்பவே ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்க டிகிரி கண்டிப்பா ஃபுல் டைமா தான் முடிச்சிருக்கணும், பார்ட் டைம்ல அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல முடிச்சிருந்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க அப்ளை பண்றது கொரியர் இல்லனா போஸ்ட்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி போஸ்ட் இல்லனா கொரியர்ல பண்ற மாதிரி இருக்கும். அது தொடர்பான தகவலுக்கும் அது என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ செப்பரேட்டா வேணாலும் சொல்லுங்க, நம்ம அதை பத்தி தனியா போடலாம். நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நார்மலா எல்லா பக்கம் இருக்கிறதாங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேலும் இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிளா இருக்கவங்களோ அவங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபேர் பண்ற முன்னாடி உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ற ஃபீஸ் எல்லாம் எதுவும் இதுல குறிப்பிடல. பட் ஆனா வந்து நீங்க இதுல இருக்க அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவி போட்டு இதுல குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும். அது கூட வந்து நீங்க ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், உங்களோட ஆதார் சர்டிபிகேட், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் சர்டிபிகேட், அது எல்லாமே வந்து இணைப்புல கொடுத்து அந்த டவுன்லோடு பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணி நீங்க அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பலாம். நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து எலிஜிபிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஃபேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது தொடர்பான வேறும் பல வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதுனாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றோம், வீடியோஸ் வேணும்னா போடுறோம். வேற ஏதாவது அடுத்த வேலைவாய்ப்பு இருந்தா உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.